புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள் கூட்டமைப்பு சிஐஏ மூலமாக ஒரு டன்னல் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்தில் அந்த காய்கறி வாங்குகிறவர்கள் அந்த வழியாக செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டன்னல் வழியாக அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் முழுமையாக சானிடைஸ் பண்ண செய்யப்படுவார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மாயை பகுதியில் மேரூப் என்பவர் 71 வயதானவர். அவருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த அழுத்தம் இருந்து கண்ணூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கொரோனா தொற்றுநோய் இருப்பதாக அறிகுறி ஏற்பட்டு அவர் கண்ணூரில் உள்ள அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முடிவு ஒரு நாட்களுக்குள் தெரியும். ஆகவே மொத்தம் 5 பேர்களில் 4 பேர்கள் புதுச்சேரியிலும் மாயை பகுதியில் ஒருவரும் இருந்து வருகிறார்கள். இன்று காலையில் மூலக்குளத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அவருடைய இரத்த பரிசோதனை செய்தபொழுது கொரோனா தொற்றுநோய் அறிகுறி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு வருவாய்த்துறையும் மருத்துவத்துறையும் மற்றும் காவல்துறையும் இணைந்து அந்த மூலக்குளம் பகுதியில் உள்ள இடத்தில் யாரும் உள்ளே வராத அளவில் அந்த இடத்தை கண்காணித்து வருகிறார்கள். முத்தியால்பேட்டை பகுதியில் பக்கத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் ஒருவர் கொரோனா தொற்றுநோய் இறந்த காரணத்தால் அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே மருத்துவர்கள் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்து வருகிறார்கள். அதுவும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. பல துறையைச் சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். அதனால்தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஓரளவு நம்மால் இந்த கொரோனா தொற்றுநோயுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொரோனா தொற்றுநோய் பாதிப்பால் அங்கே பணிபுரிகிறவர்கள் பாதிக்கப்பட்டால் இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரணியிலிருந்து கொடுக்கப்படும். அவருடைய குடும்பத்தாருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் அடிப்படையில் நிதி வழங்கப்படும் என்பதை நான் இந்த பணியாளர்களுக்கு மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டமைப்பை சரி செய்வதற்காக மருத்துவமனைகளை புனரமைப்பதற்காக பிரதமர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் 995 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்திருந்தேன். பிரதமரிடமிருந்து எனக்கு பதில் எதுவும் வரவில்லை. இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் கண்டிப்பாக நான் இதை வலியுறுத்தி கூறியிருப்பேன். கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு சட்டத்தை மே மாதம் 3ஆம் தேதி வரை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஏப்ரல் 20 வரை இப்பொழுது இருக்கிற நிலையே நீடிக்கும். அதற்கு பிறகு மத்திய அரசு அறிவிக்கிற அறிவிப்பின்படி நாம் தொழிற்சாலைகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்குமான தளர்வுகளை நாம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தலைமைச் செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நானும் மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அமர்ந்து பேசி ஒரு வாரத்திற்குள் இந்த சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி திட்டத்தை முழுமையாக கொடுத்து முடிக்க வேண்டும்.